எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. என் அன்னையால் பிறந்தேன் தமிழ், அன்னையால் வளர்ந்தேன் முத்தமிழையும் அனைத்து ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் வணங்குகிறேன். மனித வாழ்வில் ஓர் அங்கமாக மாறிவிட்டது நெகிழிப்பை. நீங்கா இடம்பெற்றுள்ள நெகிழிப்பையை நீக்க வேண்டும் என உங்கள் முன்னன் எடுத்துரைக்க வந்திருப்பது உபாஷ்ணா பெருமாள் 5வது வகுப்பு ஆப்பிரிவு. பருத்தி மற்றும் பல்வேறு துணிகளில் தானே பைகள் இருந்தது. துணிப்பைகளை தானே காலம் காலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தன. பிறகு எங்கிருந்து வந்தது இந்த நெகிழிப்பை? ஏழை திணிப்புழக்கம் பயன்படுத்துவது எளிது, பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவது இன்னும் எளிது என்று எண்ணி இதை நாம் பழகிவிட்டோம். ஆனால் நாம் தூக்கி எறிவதால் ஏற்படும் பின்விளைவுகள் என்ன? நேற்று கூட பறப்பதில்லை, நெகிழிப்பை மண்ணில் மக்குவதில்லை. அது மண்ணிற்கும் கேடு. விலங்குகள் இதை தவறுதலாக உட்கொண்டால் இன்னும் கேடு. சரி, இதை குப்பையோடு குப்பையாக ஏற்றிவிடலாம் என்றாலும் காற்று மாசுபடுகிறது. உணவுப் பொருட்களை நெகிழிப்பையில் வைப்பதால் தரம் கெட்டுப்போகிறது. இன்னும் என்ன கொடுமை தெரியுமா? நாம் சூடாக இருந்தும் தேநீரை கூட நெகிழிப்பையில் தான் அடைக்கின்றோம். வேதியியல் முறையில் எவ்வளவு தீங்கு தெரியுமா? சட்னி, சாம்பார், பழச்சாறு இவை அனைத்திற்கும் நெகிழிப்பை பயன்படுத்துகிறோம். இவ்வளவு தீமைகள் நிறைந்த நெகிழிப்பையை நாம் ஏன் நீக்கக்கூடாது? பல்வேறு வகையில் பல்வேறு வண்ணங்களில் துணிப்பைகள், காகிதப்பைகள் மலிவு விலையடிக்க இருக்கின்றன. அவற்றை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? நம் பாரம்பரிய முறையில் சிறுதானிய உணவு, செக்கு எண்ணெய் என்று எப்படி மாறினோமோ அதுபோல நெகிழிப்பையை நீக்கிவிட்டு துணிப்பையை கையில் எடுப்போம். அதுவே நமக்கும் நமக்கு பின்னால் வரும் சந்ததிக்கும் நன்மை தரும். தீமை தரும் நெகிழிப்பையை நீக்குவோம். இயற்கைக்கு இடியுள்ளாத நெகிழிப்பை துணிப்பைகளையும் காகிதப்பைகளையும் பயன்படுத்துவோம். இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் நெகிழிப்பையை நீக்குவோம். நீக்குவோம், நீக்குவோம், நெகிழிப்பையை நீக்குவோம். என் கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.